rape, of course, goes without saying, is the domination, an act of domination by a man over a woman. But there are rapes which do not get people outraged and do not get crowds gathering in Jantar Mantar. For example, when security forces rape women in Kashmir or Manipur, people are not outraged because they think it's a valid instrument of war, you know. When upper caste men pick up Dalit women, it's not considered an outrage because it's part of maintaining the status quo. Then there are rapes that upset the status quo, which, you know, which of course do have people protest. Every rape should be protested. I'm not saying that shouldn't be, but sometimes the politics of what makes our society work, you see through which ones cause outrage and which ones doesn't. It's not as if those people believe that every rape is a bad thing. எதுக்கு வேண்டிய சீலையை எடுத்துட்டு போய் அந்த சீலையிலே கட்டி அந்த வாழை மரத்துக்கு கீழே ஒரு வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தெல்லாம் கட்டி தூக்கு போட்டு தொங்க போட்டானுங்க. அது என்ன எப்படி எல்லாம் ரத்த கலரியா இருந்தது, ஒரு இடம் கூட காயம் இல்லாத இடமே இல்லாத பொண்ணு மேல வெறும் பிறந்த புறையோட கட்டி போட்டானுங்க. வேலைக்கு போனு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல விட்டு போனாங்க. அந்த ஆள் என்ன பண்ணு, பலவந்தமா பலாத்காரம் பண்ணி நான் இது 15 வயசுலயே நான் இது பண்ணிட்டு இப்போ அதுக்கு 5 வயசு குழந்தை இருக்கு. இப்போ அதுக்கு 23 வயசு ஆகுது. தாத்தாக்கு எங்கள் தாத்தா கால் முடியாது. அப்போ வந்து விரவெல்லாம் இவங்க தான், இவங்ககிட்ட தான் காசு வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க தூக்கிட்டு வர மாட்டாங்க, விரவு வெட்டி அங்கே காட்டில் வச்சுருவாங்க. நான் தான் போய் சைக்கிள் இருக்கிறதுனால சைக்கிளில் நான் தான் போய் தூக்கிட்டு வருவேன். அப்போ தூக்கிட்டு வரும்போது ஒரு டைம் காட்டில் அந்த கல்லெல்லாம் இருக்கும்போது சைக்கிளில் போயிட்டு வரும்போது எங்கள் மாமா அங்கே மாடு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற டைம் தான் நான் போவேன். அவங்க இல்லை அப்போ போயிட்டாங்க. அப்போ அந்த தாத்தா இருந்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வர முடியாது போ தாத்தான்ட்டு விரவு எடுத்து வச்சுட்டு வரும்போது அந்த சைக்கிளை பிடிச்சி தள்ளி விட்டதில் அப்படியே சைக்கிள் சாஞ்சிடுச்சு. நான் சைக்கிள் எடுத்து நிறுத்தும் போது என்னை அடிச்சுட்டு ஓங்கி அடிச்சுட்டாங்க. அடிச்சதுல மயக்கம் போட்டு விழுந்துட்டு அப்போ ஒரு டைம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்த டைமும் வந்து எங்கள் தாத்தா கிட்ட சொன்னேன். எங்கள் தாத்தா கிட்ட சொன்னது வந்துட்டு தாத்தாம்மா அவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்லிட்டாங்க. எங்கள் பாட்டியை சொல்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால எங்கள் தாத்தா கிட்ட சொன்னேன். எங்கள் தாத்தா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, தாத்தா மாதிரி தான் நடந்துக்கிறாங்க, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமும் விரவு எடுக்க போகும்போது நான் போக மாட்டேன்தான் அப்போ அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைம்மா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்துக்கிட்டு சரி இங்கேருந்து பார்த்தாலே அங்கே தெரியும் கரெக்டில் யார் யார் இருக்காங்கட்டு. எங்கள் மாமாங்கெல்லாம் இருக்க போகிற இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ரெண்டாவது டைமு எங்கள் மாமாங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. இவங்க வந்து துணியை பிடிச்சி இழுத்தாங்க. வர முடியாது போத்தாத்தான்ட்டு கல் எடுத்து அடித்தேன். அவங்க கையில் கூட இன்னும் அந்த அடையாளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடித்ததுக்கு அவங்க வந்து நான் அந்த வாயில் துணி வச்சு அழுத்தி இது ஒரு டைம் பண்ணேன், ரெண்டு டைம் பண்ணேன். அப்புறம் வீட்டில் ஒரு டைம் பண்ணேன். அப்படியெல்லாம் நடந்து சைல்டுன்னு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் என் ஃப்ரெண்டு மஞ்சளான்னு ஒருத்தர் இருந்தா அவன் சொன்னா, அவங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னதில் இவங்க வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஃபோன் பண்ணி சொன்னதில் இவங்க வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி இப்போ அவங்க தான் சைல்டுன்னு டைரக்டர் தான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நர்சிங் படிக்கிறேன். இந்த 2 வருஷம் முடிச்சுட்டு பின்னாடி நானும் இந்த மாதிரி எந்த பிள்ளைங்களுக்கும் நடக்கக்கூடாது, யாருக்கும் நடக்க விடவும் மாட்டேன், இதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லுவேன். யார் யாருக்கு எதோ இந்த பிரச்சனையும் எதுவும் இருக்கக்கூடாது, எதோ இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா இவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணி போயிடுவாங்க, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இனிமேலுக்கு யாருக்கும், இந்த தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் அந்த வீட்டில் நடக்கும்போது இல்லையா அது சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் கன்சீவ் ஆயிடுச்சு அது கொஞ்சம் வீட்டில் நடந்ததோ அதுவும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆன பின்னாடி தான் என் ஃப்ரெண்டு எனக்கு எனக்கு எதுவும் தெரியல, தலை சுத்திச்சு வாந்தி வந்து அதெல்லாம் பண்ணும்போது தான் எங்கள் மேம் வந்து எங்கள் பிள்ளைங்க இருந்துக்கிட்டு என் ஃப்ரெண்டு இருந்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னப்போ அவன் வந்து கூப்பிட்டு போயிட்டு என்கிட்ட கேட்டாங்க இதெல்லாம் நடந்ததுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்ததுல கன்சியூம் வந்தது. அப்புறம் என்ன முடிவெடுக்கலான்னு சொல்லிட்டு இதுனப்ப அந்த கருவை கலைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க.
அது வந்துட்டு அந்த கருவை கலைச்சிட்டாங்க. கலைச்சிட்டு இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணிக்கெல்லாம் இங்கிருந்து போயிடுறேன். போனா திங்கக்கிழமை 1 மணிக்கெல்லாம் ஆள் நிலக்கில் இருக்குங்கிறது தெரிஞ்சுச்சு. தெரிஞ்சு வேணா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரெண்டு பேருமே சரண்டர் ஆயிடுறாரு. அங்க போய் இருந்து நாங்க பிள்ளைய பிரிச்சு கூப்பிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்தா இங்க வீட்டுல வந்தாலும் யாரும் எதுவுமே பேசலாம். பிள்ளைய ஒன்னும் பேச வேண்டாம், யாரும் வர்றவங்கள கூட பாக்க விடல. அப்படித்தான் வீட்டுக்குள்ள இருந்தா. மறுநாள் காலையில எந்திரிச்சு பாத்ரூம் போறோம்னு போனான். எல்லாருமே திண்ணையில உட்காந்துட்டு இருக்கோம். பாத்ரூம் போற அளவுக்கு தண்ணி உள்ள கொடுத்துட்டு கதவை சாத்தி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கோம். உள்ள பாத்ரூம் கழுவுறதுக்கு வச்சிருந்த மருந்து தீக்கிறது குடிச்சிட்டேன். இந்த ஸ்கார்பி குடிச்சதுனால இந்த டெத்னு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது. அவங்களுடைய ஃபேமிலியில வந்து எதனால பிரஸ்டீஜ்னாலயோ எதனால அதை பத்தி தான் அவங்களாம் இது பண்ணிருக்கணும். அந்த பொண்ணு பேர் அருணாவா? அருணாதேவி. அப்ப அருணாதேவி அப்பா தம்பி பிரதர்ஸ் எல்லாம் எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டாங்க? அந்த கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சு பிடிச்சிட்டு. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து அவமானம் தாங்க முடியாம என் பிள்ளை கொலை பண்ணிட்டாரு. என் பிள்ளையா இருக்குமான்னு உங்களுக்கு தெரியுதா? சில டைம் வந்து ரொம்ப கொடுமை. எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவர் வந்து என்ன வந்து மேரிட்டல் ரேப் நிறைய தடவை நடந்திருக்கு. நிறைய தடவை கஷ்டம் அனுபவிச்சிருக்கு. அதெல்லாம் இயற்கையா போற மாதிரி அப்படி போகுது. அல்லது தினமும் குடித்து விட்டு வந்து பாலியல் ரீதியாக மனைவியை திருமணத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய வன்புணர்ச்சி மேரிட்டல் ரேப் என்பதை பற்றியோ இந்த நீதிமன்றங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். சின்ன சென்ற இடம், கொஞ்சமான இடம், அப்படியே கீழே உட்காந்துருச்சு குழந்தை. உட்காந்துருவோன்னே ஃபுல்லாக மேலே 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 ஊற்றி 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 அது பவர் உள்ளே ஆசிட்டோம். பிராட்வேல போய் வந்துட்டு வந்துப்பான். அவளை இருந்து என் பிள்ளை எப்படி இறந்து எப்படி அப்படி ஒழுவா இதுக்கு நான் கிடைக்க கூட ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. எங்கள் மாதேஸ்வர மலையில் பிடிச்சிட்டு போய் இருந்தா துணிங்கள்லாம் போகிற ஆம்பளைங்களை இந்த ஜாக்கெட்டு கழட்டி விட்டு இந்த ரெண்டு மாறுமே ஆம்பளைங்களே கறந்து கொடுப்பாங்க. பாவாடெல்லாம் அவுத்து விட்டு உசுனாலே ஆம்பளைங்களே கறந்து கொடுப்பாங்க. பொம்பளைங்களாம் அந்த போலீஸ்காரியா அந்த பெரிய பெரிய அதிகாரிங்க சொல்கிறவங்க பேர் அந்த மூடலையா இந்த அசோக் குமார் இவங்கெல்லாம் சொல்கிறவங்க பேர் அவங்களே கொடுப்பாங்க. கூட்டு போய் பயங்கர சித்திரவதை கெடுத்து தியாபாரம் பிரச்சனை போலீஸுக்காரர் பிரச்சனை 3 மாதம் கஸ்டடி பள்ளிக்கூடத்தில் மேட்டூர் பள்ளிக்கூடத்தில் அப்புறம் மேட்டூருக்கு அந்தாண்ட 4 ரோட்டில் தருமில் 4 ரோடு ஐபி அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு பெரும் அம்னாத்தோட தேவாரம் சித்திரவதை கெடுத்து 5 நாளாக இந்த மொளை நாள்லாம் செங்கலின் கட்டை வச்சு அடித்து எல்லாம் உடச்சி பெருவரில் போதும் ஓட்டை. பேர் பரிமலா, வயது 15, 10th படிக்கிறோம். 18th கல்யாணம் பண்ணோம். போலீஸ் கேஸ் ஆச்சு. என் ஃப்ரெண்டு வந்து சோனா, அவள் வந்து முதல் 10th படித்தா, என் கூட தான் படித்தா. அவளுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருந்துச்சு. அவள் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சா, ஆனால் அவங்க குடும்பத்து சூழ்நிலையால் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கடந்த 3 பத்தாண்டுகளாக 1991, 2001, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே இந்த 985 எந்த மாவட்டமும் எட்டவில்லை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நீலகிரி மாவட்டத்திலே மட்டும்தான் 900 ஆண் குழந்தைகளுக்கு 985 பெண் குழந்தைகள் இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கிட்டத்தட்ட கடலூர், விழுப்புரம் இது போன்ற மாவட்டங்களிலே 900 குறைவாக இருக்கிறது. சென்னை போன்ற மாவட்டங்களிலே கடந்த 2001 விட 24 புள்ளிகள் குறைந்துதான் இருக்கிறது. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 2 புள்ளிகள் குறைந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்திலே 8 புள்ளிகள் குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக அளவிலே 1000 ஆண் குழந்தைகளுக்கு 943 பெண் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆனால் இருக்க வேண்டிய எண்ணிக்கை 1000 ஆண்களுக்கு 985. 19-11-2014 வரை வந்து ஆண் குழந்தை 74, பெண் குழந்தை 1350, டோட்டல் மொத்த குழந்தை வந்து 1424 குழந்தைகள். இதுவரை தொட்டில் குழந்தை வரப்பட்ட பெண் குழந்தை வரப்பட்ட டோட்டல் குழந்தைகள்
மொத்த குழந்தைகள். பொம்பளை தான் நிறைய பிறக்கக்கூடாது, போதும் பொண்ணு அப்படின்னு வைக்கிறது. ஆம்பளை பிறக்கலாம், 12 ஆம்பளை கூட பிறக்கலாம், 16 பக்கம் கூட பிறக்கலாம், பொம்பளை வேணாம். Thank you.